ஹலோ. ஒரே நிமிஷம், டீச்சர் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேங்க சார். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்ஸ்த்தில் சோசியல் சயின்ஸில் ஏற்கனவே நம்ம வந்து லாஸ்ட் வீக்கா அதுக்கு முந்தின வீக்கெல்லாம் நம்ம டூ லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன நடத்தணும்ன்றது ஒரு தடவை நான் உங்களுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்றது பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களால எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஒரு த்ரீ கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்குறேன் நான். நம்ம ஃபர்ஸ்ட் ஜியோகிராஃபில லேண்ட் அண்ட் ஓஷன் என்ற லெசன் நடத்தணும், ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? எஸ்ஸா? எஸ் மிஸ். ஓகே, குட். இப்போ நம்ம லேண்ட் அண்ட் ஓஷன் லெசன் நடத்தணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன லெசன் நடத்தணும் நம்ம சிவிக்ஸ்ல? யுனைட்டி இன் டைவர்சிட்டி நடத்தணும். வெரி குட். யுனைட்டி இன் டைவர்சிட்டின்ற லெசன் நம்ம நடத்தணும் இல்லையா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நடத்தின லெசன்ல லேண்ட் அண்ட் ஓஷன்ல நம்ம படிச்சதே செவன் கான்டினென்ட்ஸும் ஃபைவ் ஓஷன்ஸ் பத்தி தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ நான் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த லெசன்ல படிச்ச செவன் கான்டினென்ட்ஸ் நேம் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அந்த கான்டினென்ட்ல, செவன் கான்டினென்ட்ஸ்ல நாம எந்த கான்டினென்ட்ல இருக்கோம்? What is your continent name? நம்ம கான்டினென்ட் நேம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏஷியா. குட். எல்லாருமே ஆன்சர், குட்மா, எல்லாரும் ஆன்சர் பண்றீங்க. ஏஷியா கான்டினென்ட்ல இருக்கோம் இல்லையா? சரி, ஏஷியா கான்டினென்ட்ல நம்ம எந்த கண்ட்ரியில இருக்கிறோம்? நம்முடைய கண்ட்ரி இந்தியா. குட் இல்லையா? சரி, இந்தியால இப்ப ஹவு மெனி ஸ்டேட்ஸ் இன் இந்தியா? எத்தனை ஸ்டேட் இருக்கு, மாநிலங்கள்? இன்னைக்கு இந்தியால எத்தனை மாநிலங்கள் இருக்கு? 32 சொல்லிருக்கீங்க, 29 சொல்றீங்க, 35 சொல்றீங்க. திருப்பிரகதீஸ்வரன் ஸ்டேட் 35 இருக்கா? ஸ்டேட் நம்ம இந்தியால இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஸ்டேட், ஹவு மெனி ஸ்டேட்? 29. நோமா, முன்னாடி 29 இருந்தது, இப்ப 2020ல இருந்து 28. பிரேசில்ன்ற கேர்ள் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. சகாய திருமறை, வெரி வெரி குட்மா. 28 ஸ்டேட். அது இல்லாம இன்னும் என்ன இருக்கு? 28 ஸ்டேட்டும் அப்புறம் என்ன இருக்கு? 9 யூனியன் டெரிட்டரிஸ். 7 இல்லாமல் 9 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. சரியா, 9 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. 28 ஸ்டேட் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ் இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியால இருக்கு. சரி, இந்த 28 ஸ்டேட்ல நாம எந்த ஸ்டேட்ல இருக்கோம்? நம்முடைய ஸ்டேட் நேம் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு. குட். நம்முடைய ஸ்டேட்டோட நேமு தமிழ்நாடு இல்லையா? சரி, இப்ப நம்ம இந்த மாதிரி மேல நம்ம கான்டினென்ட், அடுத்து கண்ட்ரி, அடுத்து ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம ஸ்டேட்ல இருந்து அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய நம்முடைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வரலாம். நம்ம தமிழ்நாட்டுல ஹவு மெனி டிஸ்ட்ரிக்ட் இருக்கு? எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு தமிழ்நாட்டுல? ஹவு மெனி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டுல இப்ப எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு? 35? நோமா, 37? நோ. இப்ப லாஸ்ட் வீக், ஒரு 3-4 டேஸ்க்கு முன்ன, லாஸ்ட் வீக்லமா உங்களுக்கு தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? அப்ப எத்தனை இருக்கு? இருங்க, ஒருத்தர் ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க பாக்கலாம். எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு தமிழ்நாட்டுல இப்ப? குட். திருப்பிரகதீஸ்வரன், வெரி குட்மா. 38. நிறைய பேர் 38 ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 38. முன்னாடி 32 இருந்தது, இப்ப 6 டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. திரும்பவும் சோ இப்ப நமக்கு 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது இல்லையா? இது வந்து எல்லாருக்கும் எப்பவுமே தெரிய வேண்டிய கொஸ்டின்ஸ்மா. இது வந்து பிரைமரி கிளாஸஸ்லவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், எல்லாருக்கும் தெரிய வேண்டிய கொஸ்டின்ஸ். இதுல அப்டேட்டடா இருக்கணும், அப்பப்ப நமக்கு வந்து மாறிட்டே இருக்கும். இந்த ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் அப்பப்ப கொஞ்சம் டிவைட் பண்ணாங்கன்னா நமக்கு அந்த கவுண்டிங் வந்து மாறும். ஸோ நம்ம டெய்லி நியூஸ் பார்க்கும் போது நமக்கு அப்டேட்டா நம்ம நியூஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்பவுமே இது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இது எதுக்கு நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 38 டிஸ்ட்ரிக்ட் உள்ளதா நாம ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நாம இருந்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம டிஸ்ட்ரிக்டோட நேம் என்னமா?
நம்முடைய டிஸ்ட்ரிக்ட், இப்ப நாம இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டுடைய நேம் என்ன? சென்னை சொல்லியிருக்கீங்க, சென்னை கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு. அப்புறம் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் மேம், நோ சென்னை நோ. நம்ம இப்ப இருக்கக்கூடிய, சரி நீங்க உங்க ஊர் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்க மாவட்டம் எதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். காஞ்சிபுரம் சொல்லியிருக்கீங்க, இப்ப செங்கல்பட்டு, குட்மா செங்கல்பட்டுன்னு சொல்லிட்டீங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை எல்லாமே ஒரு தனித்தனி மாவட்டங்கள்ன்றது உங்களுக்கு, டிஸ்ட்ரிக்ட்ன்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்ப நாம் இருக்கக்கூடியது, நம்முடைய பள்ளிகள் இருக்கக்கூடியது, நாம் இருக்கக்கூடியது, நாம வசிக்கக்கூடிய இடம் இருக்கிறது செங்கல்பட்டு தான். ஏன்னா முன்னாடி நமக்கு காஞ்சிபுரம் மாவட்டம், இப்ப வந்து நம்ம காஞ்சிபுரத்துல இருந்துதான் செங்கல்பட்டை டிவைட் பண்ணி செங்கல்பட்டு மாவட்டம்ன்றது ஒரு தனி மாவட்டம், சரியா? சரி, இப்ப செங்கல்பட்டு மாவட்டத்துல நாம வந்து எந்த பிளேஸ்ல இருக்கிறோம், எந்த ஊர்ல இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரி இப்ப நமக்கு இந்த லெசன்ல, நாம இப்ப படிக்கக்கூடிய இந்த லெசன்ல, ஒரு சோசியல் டீச்சர், இப்ப என்ன மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சோசியல் டீச்சர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ஒரு ஸ்டூடெண்டோட பர்த்டே அவர் செலிப்ரேட் பண்ணிட்டு நீங்க எங்க பிறந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நான் லெசனுக்கு வந்துட்டேன், நாம படிக்கக்கூடிய லெசன் என்ன, லெசன் அப்படின்னு சொல்ல என்ன நேம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நகரங்களை பற்றி தான். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா செங்கல்பட்டு, அது ஒரு நகரம் மாவட்டம் இல்லையா? இந்த மாதிரி நாம படிக்கக்கூடிய இந்த, இப்ப நாம படிக்கக்கூடிய லெசன் வந்து நகரங்களை பற்றி தான். எந்த நகரங்களை பற்றி நம்ம இப்ப படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஆன்சியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம், பண்டைய காலத்து தமிழ்நாட்டுல சிறந்த நகரங்கள், பண்டைய காலத்துல தமிழ்நாட்டுல இருந்த மிகச்சிறந்த மிக தொன்மையான நகரங்கள், அது என்னன்னா அந்த நகரங்களை பற்றி நமக்கு தெரிய வேண்டிய சில தகவல்களை மட்டும் இந்த லெசன்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இப்ப இந்த லெசன்ல படிக்க போறோம். அது லெசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க லெசன்லவே நான் ரொம்ப அழகா நமக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு நம்ம லெசன்ல ஒரு ஸ்டூடெண்ட் கூட பர்த்டே, அந்த ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இப்ப டீச்சர் நீங்க எந்த ஊர்ல பிறந்தாங்கன்னு கேட்டா, இப்ப நீங்க எல்லாருமே நாங்க எப்படி உங்க கிளாஸ்ல இப்ப கேட்டுட்டு இருக்கோமோ அதே மாதிரி உங்களை நான் கேட்கறேன், எங்க பிறந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது நீங்க சொல்லுவீங்க, டீச்சர் நான் வந்து திருச்சி டீச்சர், ஆனா சென்னையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? நான் உங்ககிட்ட நான் ஆன்சர் கேட்டேன்னா இப்ப கண்டிப்பா அதான் சொல்லுவீங்க எல்லாரும், ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஊரா இருப்போம், நாம ஆனா செட்டில்டு சென்னையா இருப்போம், இப்ப இருக்கிறது சென்னையா இருப்போம். அப்ப ஒவ்வொரு ஊருமே ஏதோ ஒரு ஒரு மாவட்டத்துல இருக்கு இல்லையா? அந்த மாவட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குமா? அதுல மிகவும் சிறப்பு வாய்ந்த, இப்ப நீங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நகரங்கள் எடுத்துக்கோ, ஒவ்வொரு மாவட்டத்தை எடுத்துக்கோ, அந்தந்த மாவட்டத்துல ஒரு ஒரு சிறப்பு எல்லா மாவட்டத்துக்குமே உண்டு. அதுல நம்ம சிறப்பு வாய்ந்த மூன்று நகரங்களாக நம்ம பாடப்பகுதியில, நம்ம சிக்ஸ்த் போர்ஷன்ல நமக்கு கொடுத்துருக்கிறது ஹிஸ்டரியில ஃபோர்த் லெசனு. நம்ம இப்ப லெசனுக்கு வர்றோம். உங்க புக்ல பேஜ் நம்பர் 149 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், 149 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூனிட் 4 ஹிஸ்டரியிலமா பண்டைய நகரங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு மூன்று நகரங்களை பற்றி கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்க புக்ல சேம் 149 பேஜ் நம்பர் தாம்மா, சேம் 149 தான் உங்களுக்கும் பேஜ் நம்பர், யூனிட் 4 ஆன்சியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். இந்த லெசன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல பண்டைய நகரங்கள்ன்ற பாடத்துல, இந்த பாடத்துல நாம எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தமிழக நகரங்களுடைய பெருமை, என்னென்ன நகரங்கள் இந்த லெசன்ல கொடுத்துருக்காங்க, அந்த நகரங்களுடைய சிறப்பு என்ன, பெருமை என்ன, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த லெசன்ல நம்ம எதை பத்தி படிக்க போறோம்னா, அந்த மூன்று சிறப்பு வாய்ந்த நகரங்களாக இந்த பாடப்பகுதியில கொடுத்துருக்கிறது பூம்புகார், மதுரை அண்ட் காஞ்சி. பூம்புகார், மதுரை அண்ட் காஞ்சிபுரம், இந்த மூன்று நகரங்களை பற்றி மட்டும்தான் இந்த லெசன்ல நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது மிக தொன்மை வாய்ந்த நகரங்களாக கொடுத்துருக்காங்க. அந்த நகரங்களை பற்றி இப்ப நம்ம இந்த லெசன்ல தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட், இந்த லெசன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு சொன்னா, பண்டைய ஆட்சியாளர்கள் இருந்தாங்களே, அரசர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய சிறப்புகளை பற்றி, தமிழகத்தின் ஆட்சியாளர்களை அறிதல், யார் அந்த தொன்மையான காலத்துல, அதாவது பண்டைய காலத்துல ஆட்சி செய்த ஆட்சியாளர்களை பற்றி. அடுத்ததான் நம்ம இந்த லெசன்ல படிக்க போறது என்னன்னு சொன்னா,
பண்டைய தமிழகத்துல என்னென்ன ஃபேமஸா இருந்தது? கைவினை கலைகள், இது மார்க்கெட் என்ன இருந்தது, மேனுஃபேக்சர்ஸ் என்னென்ன அவங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அடுத்து மேரிடைம் ட்ரேடுன்னு கொடுத்துருக்காங்க. மேரிடைம் ட்ரேடுன்னா என்னமா அப்படின்னா மீனிங் என்ன, மேரிடைம் ட்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கடல் கடந்த வாணிகம், கடல் கடந்து வாணிகத்துல எந்த அளவுக்கு பண்டைய தமிழகத்திலவே சிறந்து, பண்டைய காலத்திலவே தமிழர்கள் சிறந்து விளங்கினார்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்தது கல்வி, கல்வியில எந்த அளவுக்கு சிறந்து விளங்கியிருக்கு தமிழ்நாடு அப்படின்றது. அடுத்து நீர் மேலாண்மைன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்கம்மா, அப்படின்னா என்னன்னு தெரியுமா, வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லும் போது இப்ப கூட பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மைன்றது ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்டாவே செயல்படுது, ஒரு பெரிய துறை, தனித்துறையாக செயல்படுது இல்லையா. அந்த நீர் மேலாண்மை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது மக்களுக்கு தேவையான வேளாண்மை, வேளாண்மை செய்யறதுக்கு, விவசாயம் செய்யறதுக்கு நமக்கு தேவையான, மக்கள் வாழ்வதற்கு ஏற்ப நீர் வசதிகளை, நீர் ஆதாரங்களை பெருக்கி கொடுப்பது, ஏரிகள் வெட்டுறது, குளங்கள் வெட்டுறது, அதெல்லாம் தூர்வாடுறது, பராமரிக்கிறது, அணைகள் கட்டுறது, இது எல்லாமே அந்த நீர் மேலாண்மை துறையுடைய பணிகளா இருக்கும். அந்த நீர் மேலாண்மை வந்து அந்த பண்டைய தமிழகத்துலவே இருந்திருக்கு. அதை பற்றியும் தான் நம்ம இந்த லெசன்ல படிக்கிறோம்மா. இப்ப நம்ம இந்த லெசன்ல படிக்க போறிய படிக்க எதை பத்தி படிக்க போறோம்ன்றது தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல நம்ம இப்ப இதை படிக்க போறது என்ன இந்த லெசன்ல அப்படின்னு சொன்னா, எப்படி தமிழ்நாட்டுல பண்டைய இந்தியால சிறப்பு வாய்ந்த நாகரிகங்களாக நம்ம வந்து சிந்து, அதாவது ஹரப்பா மொகஞ்சாதரோ நாகரிகம் சொன்ன இல்லையா போன பாடத்துல, தேர்ட் லெசன்ல ஹரப்பா மொகஞ்சாதரோ, தேர்ட் லெசன் இண்டஸ் சிவிலைசேஷன்ல நம்ம படிச்சிருப்போம். அதுதான் வந்து இந்தியாவில தொன்மை வாய்ந்த நாகரிகங்களாக நம்ம படிச்சோம். ஆனா இப்ப நம்ம அதே மாதிரி இப்ப நம்ம உலகத்துலவே வேர்ல்டு லெவல்ல தொன்மை வாய்ந்த நாகரிகமா மெசபடோமியா நாகரிகம் சொல்றாங்க. அது வந்து 6500 இயர்ஸ்க்கு முந்தைய நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி எப்படி இந்தியால ஹரப்பா மொகஞ்சாதாராவோ, எப்படி வேர்ல்டு லெவல்ல மெசபடோமியா சிவிலைசேஷன் வந்து ஓல்டஸ்டா இயர்லியஸ்டா இருக்கோ, அந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஸ்கிரீன் தெரியலையா ஸ்டூடெண்ட்ஸ்? நோ வெயிட் மேம், தெரியுதாமா இப்ப சார் ஸ்கிரீன் தெரியலீங்களா சார்? எஸ் ஓகேமா, குட். அந்த மாதிரி இப்ப இந்தியால சிறந்த நாகரிகம் நம்ம சொன்னோம் இல்லையா, ஹரப்பா மொகஞ்சாதாரோ, அதே மாதிரி வேர்ல்டு லெவல்ல உலக அளவுல பண்டைய நாகரிகமாக மெசபடோமிய நாகரிகம் சொல்ற மாதிரி, நம்ம தமிழ்நாட்டுல நம்முடைய மாநிலத்துல ஸ்டேட்ல சிறந்த நாகரிகமா சொல்றது மதுரை, பூம்புகார், அடுத்து காஞ்சிபுரம், இந்த மூன்று நகரங்களுடைய நாகரிகமும் தொன்மை வாய்ந்த நாகரிகமாக சொல்லப்படுகிறது. அதை தான் நம்ம இந்த லெசன்ல படிக்க போற விஷயம். இப்ப நான் இங்க கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ஒரு மேப் கொடுத்துருக்கேன். இது என்ன மேப்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன மேப்மா இது? நான் உங்களுக்கு இப்ப காட்டிட்டு இருக்கிறது என்ன மேப் சொல்லுங்க பாக்கலாம். இந்தியா மேப்பா இது? மேப் தெரியுதா, ஸ்கிரீன் தெரியுதாமா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? தமிழ்நாடு மேப், வெரி குட். இந்த தமிழ்நாட்டுல நாம படிக்க போற மதுரை, மதுரை எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியுமா? மதுரை எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு தடவை பாத்துருங்க. தமிழ்நாட்டுல மதுரை எங்க இருக்குன்னு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? நான் இப்ப உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. மதுரை, சிவகங்கை, தேனி, சென்ட்ரல பாத்தீங்கன்னா மதுரை இருக்கும். மதுரை வந்து எந்த கடல் ஓரத்திலையும் கிடையாது, கடல் ஓரம் வங்காள விரிகுடா இந்த பக்கம் நமக்கு இருக்கு இல்லையா ஈஸ்ட்ல, அதே மாதிரி வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அரேபியன் சீ இருக்கு இல்லையா. சோ ஆனா மதுரை பாத்தீங்கன்னா சென்ட்ரலா இருக்கும். மதுரை தெரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மயிலாடுதுறைன்னு இருக்கு பாருங்க. மயிலாடுதுறைக்கு ஜஸ்ட் கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூம்புகார் வருமா. மயிலாடுதுறைக்கு அருகாமையிலதான் காரைக்கால், மயிலாடுதுறை, அதுக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பூம்புகார் பிளேஸ் வரும். இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மயிலாடுதுறைக்கு இந்த இடத்துலமா பூம்புகார் வரும்.
இந்த பிளேஸ்ல பூம்புகார் அப்படின்னா காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூம்புகார காவேரி பூம்பட்டினம்னு சொல்லலாம், புகார் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பூம்புகார இருக்கக்கூடிய இடம். அடுத்து மதுரை பார்த்தோம், அடுத்து காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் உங்களுக்கு எங்க இருக்கு பாருங்க, இங்க பாருங்க, சென்னைக்கு பக்கத்துல பாருங்க. காஞ்சிபுரம் இங்க இருக்கா? சென்னையுடைய கீழே பார்த்தீங்கன்னா இங்க காஞ்சிபுரம், நம்ம மாவட்டம் செங்கல்பட்டு இருக்கு இல்லைங்களா, காஞ்சிபுரம் செங்கல்பட்டு. ஸோ இந்த லெசன்ல நம்ம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பாருங்க காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் இங்க இருக்கு, இங்க நாகப்பட்டினம் இருக்கு இல்லையா, இங்க மேல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பூம்புகார் காவேரி பூம்பட்டினம் வரும். அடுத்து மதுரை, இதை பாருங்க இங்க இருக்கு மதுரை. இந்த மூன்று நகரங்களை பற்றி தான் இந்த பாடத்துல இந்த லெசன்ல நாம பார்க்க போறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், லெசனுக்கு போலாமா இப்ப நம்ம? லெசனுக்கு போயிடலாம் இல்லைங்களா? சரி, இப்ப நம்ம இந்த லெசன்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் நகரம் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, பூம்புகார் காவேரி பூம்பட்டினம் அப்படின்றது. பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரத்துல பூம்புகார் ஒண்ணு. அதாவது மூன்று நகரம் நான் இப்ப இந்த லெசன்ல படிக்க போறேன்னு சொல்லியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் நகரம் நான் சொல்ல போறது பூம்புகார் போர்ட் பத்தி. பூம்புகார் போர்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற லெசன். இது மயிலாடுதுறைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுக நகரம் பூம்புகார் நகரம். இப்ப இந்த நகரம் மிகப்பெரிய நகரமாக இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுது, அழிஞ்சிடுது. ஆனா இந்த பூம்புகார் நகரத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழகத்துல மிக பழமையான நகரம் பூம்புகாரு. இந்த பூம்புகார்லதான் சிலப்பதிகார கதை மாந்தர்களாக இருக்காங்க இல்லையா, கோவலன் கண்ணகி. தெரியுமா உங்களுக்கு கோவலன் கண்ணகி சிலப்பதிகாரம் நூல் தெரியும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் எஸ் ஆர் நோ ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் குட்மா. சிலப்பதிகாரத்துல கதையில வரக்கூடிய கதை மாந்தர்களான கோவலன் கண்ணகி பிறந்த ஊர், அவங்க பிறந்த ஊர் வந்து இந்த பூம்புகார் தாமா அப்படின்னு சொல்றாங்க. கோவலன் கண்ணகி பிறந்தவர்னு. அடுத்து பூம்புகார் வந்து புகழ்பெற்று விளங்கிய ஒரு துறைமுக நகரம் சொல்லுவாங்க. துறைமுகம் அப்படின்னா என்ன, போர்ட் அப்படின்னா என்ன, துறைமுகம் போர்ட், போர்ட் சிட்டின்னு சொல்றாங்க. போர்ட் அப்படின்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்றீங்களா? ஆ சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. ஹலோ பவனேஷ், பவிஷா? பவிஷா ஆ சொல்லுங்க மேம். ஆ பவிஷ், நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்க, நீ ஆன்சர் பண்ணுங்க எனக்கு. பூம்புகார் வந்து கோவலன் கண்ணகி பிறந்த ஊரு இல்லையா? பூம்புகார் அது நான் ஆஃப் பண்ண மறந்துட்டேன், சாரி மேம். அப்படியா, என்ன நீங்க ரொம்ப நேரமா ரைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, அதனால நீங்க பூம்புகார் பற்றி சொல்றீங்களா? பூம்புகார் பற்றி உங்களுக்கு தெரியுமா? எந்த கடல் ஓரத்துல பூம்புகார் நகரம் இருக்கு, எந்த கடல் ஓரம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பூம்புகார் எந்த கடல் ஓரத்துல தெரியாதா? பூம்புகார் வந்து வங்காள விரிகுடா கடலுடைய கரையில, அதாவது பேய பெங்காலுடைய கரையில கலந்து கரையில தான், அதாவது சீஷோர். எப்படி நம்ம சென்னை இருக்கோ அந்த மாதிரி அது ஒரு சீஷோரு. பேய பெங்காலோட ஓரத்துலதான் இந்த பூம்புகார் நகரம் அமைந்துள்ளது. ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஓகே மேம். ஆ ஓகே சரிம்மா. அடுத்தது பூம்புகார் நகரம் கோவலன் கண்ணகி பிறந்த ஊரு. இது காவிரி ஆறு வருது இல்லையா, நம்ம தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஆறான காவிரி ஆறு லாஸ்ட்ல வந்து வங்காள விரிகோடால கலக்குது இல்லையா, லாஸ்ட்ல ஃபைனலா எல்லா மாவட்டத்திலவும் காவிரி கடல காவிரி ஆறு வந்துட்டு லாஸ்ட்ல வந்து பே ஆஃப் பெங்கால்ல கலக்கும் இல்லையா இல்லையா, அந்த லாஸ்ட் கலக்கிற இடத்துல அமைந்திருக்கக்கூடிய இடம்தான் வந்து இந்த பூம்புகார் நகரம் அமைந்துள்ளது.
பூம்புகார் நகரத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா புகார்னு சொல்லலாம், காவிரி பூம்பட்டினம்னு சொல்லலாம் இந்த பூம்புகார் நகரத்தை. அடுத்தது பூம்புகார் நகரத்துல பட்டினப்பாளை என்ற நூல்ல ஆசிரியர் கடியலூர் உருத்திரம் கண்ணனார் அப்படின்ற ஆசிரியர் தான் அந்த பட்டினப்பாளை என்ற நூலை எழுதியவர். அவர் என்ன சொல்றாருன்னா, நகரோட பழங்கால கடல் வாணிகத்தை பற்றி மிக தெளிவாக, மிக என்னென்ன சிறப்பு வாய்ந்ததாக இருந்ததுன்றத ரொம்ப தெளிவா அதுல எழுதியிருப்பாருன்னு சொல்லுவாங்க பட்டினப்பாளையில. அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல, சிலப்பதிகாரம், பட்டினைப்பாளை போன்ற நூல்கள் வந்து இந்த பூம்புகார் நகரத்தினுடைய சிறப்பை நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து டீப்பா நமக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா அந்த நூல்கள்ல அதோடைய கடல் வாணிகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கும்னு சொல்றாங்க. இந்த காவிரி ஆறு கடலோட கடற்கரை இடத்துல அமைந்திருக்க இந்த பூம்புகார் வந்து கடல் வாணிகத்துக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம். இது வந்து ஏன் சொன்னா, கடல் ஓரத்துல அமைந்திருக்கனால இங்க துறைமுகம், அதாவது ஹார்பர் வசதி இருந்தது. வெளிநாடுகளுக்கு ரோம், கிரீஸ் போன்ற நாடுகளோட அந்த காலத்துலவே வாணிகம் செஞ்சிருக்காங்க. வேற நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு குதிரைகள் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இறக்குமதி பண்ணிருக்காங்க. அடுத்ததாக நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான வாசனை பொருட்கள், மிக விலை உயர்ந்த முத்துக்கள், இதெல்லாம் வந்து வேறு நாட்டுக்கு ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க. பூம்புகார் வந்து ஒரு சிறந்த ஒரு துறைமுக பகுதியாக அமைந்துள்ளது. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பூம்புகார் நகரத்துலோடைய சிறப்பு, மிக சிறந்த சிறப்பா என்ன சொல்லணும்னா, இங்க கிரேக்கும் ரோம் போன்ற நாடுகள் வந்து வியாபாரம் செஞ்சதுனால அவர்கள் வந்து நாணயங்கள், அவர்கள் பயன்படுத்திய நாணயங்களை இந்த பூம்புகார் நகரத்துல அச்சிட்டாங்களாம், அதாவது பிரிண்ட் பண்ணாங்களாம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நகரமாக பூம்புகார் இருந்ததுன்னு சொல்றாங்க. வேறு வேற நாட்டு சேர்ந்தவர்கள் பூம்புகாருக்கு வந்து வாணிகம் செய்ததுனால அந்த அவர்களுடைய நாகரிகமும் நம்முடைய நாகரிகமும், மொழி, கலாச்சாரம் எல்லாமே அந்த கலந்து அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து வாழ்ற ஒரு இடமாவும் அது அமைந்திருந்ததுன்னு சொல்றாங்க இந்த பூம்புகார் நகரத்தை. ரெண்டாவது, இந்த பூம்புகார் நகரத்தில் கோவலன் கண்ணகி பிறந்ததுனால அவங்க கண்ணகியுடைய தந்தை மானாய்கன் அப்படின்றவர், கண்ணகியுடைய அப்பா பேர் என்ன, மானாய்கன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மானாய்க்கன்றவர் யார் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கடல் வணிகன். மானாய்க்கன் என்ற வேர்டுக்கே மீனிங் என்னன்னா ஒரு பெரிய கடல் வணிகன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மானாய்க்கன் மீன்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா சீ ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, கடல் வணிகன் அப்படின்றதுதான் ஒரு அதோட மீனிங்கா. அதே மாதிரி கோவலனுடைய அப்பாவுடைய பேரு மாசாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு, மாசாத்துவான் மீன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா பிக் ட்ரேடர், பெரு வணிகர், ஒரு பெரிய வணிகர். அவர் வந்து மிகப்பெரிய கடல் வணிகர், இவர் வந்து ஒரு பெரு வணிகர். வணிகர்னா தெரியும் நினைக்கிறேன், வியாபாரி, சரியா, மர்ச்சன்ட். ரெண்டு பேருமே வியாபாரத்துல தலை சிறந்தவர்களாக, மிகப்பெரிய வணிகர்களாக இருந்தாங்க, சரியா. அவர்கள் வாழ்ந்த பகுதி தான் இந்த பூம்புகார் பகுதி. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பூம்புகார் நகரத்து வணிகர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க, அதாவது பண்டைய தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு நாணயத்துல சிறந்தவர்களாக, நேர்மை தவறாதவர்களாக இருந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்துக்காக ஒரே ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம கொடுத்துருக்காங்க. பூம்புகார்ல இருக்கக்கூடிய மர்ச்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் விற்கக்கூடிய பொருள்களுக்கு, அவங்க ஒரு விலைக்கு ஒரு பொருளை விற்கிறாங்கன்னு சொன்னா அந்த பொருளுக்கு என்ன ரேட்டு வருமோ, இந்த பொருள் இந்த விலைதான் விற்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த ரேட்டு மட்டும்தான் விற்பாங்களாம், அதுக்கு மேல ஒரு ரூபாய் கூட சேர்த்து விற்க மாட்டாங்களாம். அந்த மாதிரி கூடுதலான விலைக்கு வந்து ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா அது ஒரு தவறான செயல், அது மிகப்பெரிய ஒரு தவறான செயல் அப்படின்னு நினைச்சு நினைச்சாங்களாம் அப்படின்னு பட்டினப்பாளையின்ற நூல்ல நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இதுல இருந்து எதுக்காக இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பண்டைய தமிழர்கள் நேர்மையில எந்த அளவுக்கு சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்றதுக்காக இது ஒரு பட்டினப்பாளையின்ற நூல்ல நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பூம்புகார் நகரத்துல வந்து கடல் வணிகில குதிரையை வந்து இறக்குமதி பண்ணாங்க. கரு மிளகு இருக்கும்ல, பெப்பர் இருக்கும்ல, அது வந்து இறக்குமதி பண்ணாங்க. அடுத்து தங்கம் இறக்குமதி பண்ணாங்க வடமலையிலேருந்து. அடுத்து வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலேருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலேருந்து பவளமும், அடுத்து இலங்கை போன்ற பகுதிகளிலேருந்து உணவுப் பொருள்களும் இறக்குமதி பண்ணாங்க. இறக்குமதினா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். இம்போர்ட்னா என்ன, எக்ஸ்போர்ட்னா என்ன,
உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இம்பார்ட்டன்டா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சார்ட் பண்ணா கூட ஓகே. இம்போர்ட் அப்படின்னா என்ன? யாரும் ஆன்சர் வந்து சார்ட் பண்ணா போதும், வேற எதுவும் நீங்க சார்ட் பண்ண வேண்டாம். நானே சொல்லிட்டுமா லாஸ்ட்ல கேக்கவா? ஓகே சொல்லுங்க. ரைட் ஹேண்ட்ஸ் பண்றீங்க பட் ஓகேம்மா. இறக்குமதின்னு சொல்லிட்டீங்க. இறக்குமதின்னு சென்ற அப்படின்னா என்னன்னு நான் கேக்குறேன். இறக்குமதி அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையான பொருள்களை வெளிநாடுகள்ல இருந்து வேறு பகுதியில் இருந்து நாம வாங்கறது, இம்போர்ட் பண்றது. அதாவது நமக்கு தேவையான நம்ம கிட்ட இல்லாத பொருள்களை வேறு நாடுகள்ல இருந்து அவங்க நாம வாங்கறது இம்போர்ட், இறக்குமதி அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். அதே எக்ஸ்போர்ட்னா என்ன சொல்றோம்? எக்ஸ்போர்ட் என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதிகப்படியான பொருளை, அதாவது நம்முடைய பயன்பாட்டுக்கு போக மீதமுள்ள அதிகப்படியான பொருளை எந்த நாட்டுக்கு தேவைப்படுதோ, வேற நாடு எந்த நாட்டுக்கு தேவைப்படுதோ அந்த பொருளை அவங்களுக்கு நாம அனுப்பி வைக்கிறோம், ஏற்றுமதி பண்றோம். இது எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வணிக முறையில. இது இப்ப கடல் வணிகத்துல கடல் வழி வியாபாரம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்ப என்ன மாதிரி வியாபாரம் நடந்திருக்குன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வேற்று நாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு தேவையான பொருளை வாங்கியிருக்காங்க, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பொருள்களை வேறு நாடுகளுக்கு அனுப்பியிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு வியாபாரம், சிறந்த ஒரு வியாபாரம் நடைபெற்ற இடமாக இந்த பூம்புகார் நகரம் திகழ்ந்துள்ளது. அப்ப நீங்க பாத்துக்கோங்க, ஏறக்குரிய 200வது வருஷத்துல, அதாவது பண்டிகை தமிழகத்துலவே இந்த தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு வணிக வியாபாரத்துல வணிகத்துல ட்ரேடிங்ல, அடுத்து வந்து அவர்களுடைய கல்ச்சர்ல, அவர்களுடைய லாங்குவேஜ்ல, அதாவது வேற்று நாட்டுகள் இங்க வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜை இவங்க கத்துன்னு இருக்காங்க, நம்முடைய லாங்குவேஜை அவங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க, சோ தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாத்துலயுமே தமிழர்கள் சிறந்து விளங்கியிருக்காங்கன்றதுக்கு இந்த நகரம் பூம்புகார் நகரம் ஒரு சிறந்த உதாரணமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால்தான் இதை தொன்மையான நகரம் அப்படின்றாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பூம்புகார் நகரம், இந்த பூம்புகார் நகரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சிலப்பதிகாரத்தை நூல்லமா புகார் காண்டம்னு சொல்லிட்டு ஒரு காண்டம் இருக்கு. அதாவது அந்த நூலை வந்து பிரிச்சிருப்பாங்கம்மா காண்டங்களாக. அதுல வந்து புகார் காண்டம்னு ஒரு காண்டம் இருக்கும். அதுல அந்த புகார் காண்டத்தை படிச்சோம்னா பூம்புகார் நகரத்துடைய புகார் நகரத்தை பற்றிய முழு தகவலும் அதுல கொடுத்துருப்பாங்கம்மா. அதே மாதிரி நம்ம பொது ஆண்டு 200 வரை, இந்த ஏறக்குரிய 200 இயர் வரைக்கும், காமன் ஏரா 200 வரைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா பூம்புகார் நகரம் மிகச்சிறந்த ஒரு நகரமாக, ட்ரேடிங் சென்டரா இருந்திருக்குது. ஆனா இப்போ அது என்ன ஆயிருக்குன்னு சொன்னா, வர வர அதாவது கடல் கோர்களால் என்ன சொல்லுவாங்க, கடல் சீற்றங்களாலும் கடல் அலைகளாலும், ஏன்னா நான் முன்னே சொல்லிட்டேன் உங்களுக்கு பே ஆஃப் பெங்காலுடைய சீஷோர்ல தான் இந்த பூம்புகார் நகரம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதனால இந்த கடல் சீற்றங்களால பை டெஸ்ட்ராய்டு பை பிக் ஷோர் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்கம்மா. கடலுக்கு சீற்றங்களால் கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட்ராய் ஆகி இப்ப அந்த நகரம் வந்து ஒரு சில அடையாளங்களோட மட்டும்தான் காணப்படுகிறது, பூம்புகார் நகரம். இது வந்து கடற்கோள்களால் இப்ப அழிஞ்சிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட்ராய் ஆயிடுது. இப்ப ஒரு கொஞ்சம் பகுதிகள் மட்டும் அங்க காணப்படுகிறதுமா. அடுத்து இப்ப பூம்புகார் நகரம் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த பாடத்துல உங்களுடைய பூம்புகார் நகரம் பற்றி இருக்கு. ஆனா நமக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இன்னும் கூட நீங்களுக்கு தெரியணும்னா நீங்க படிக்கலாமா. அடுத்தது நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த பாடத்துல நெக்ஸ்ட், அடுத்த நகரம் நான் மிக தொன்மை வாய்ந்த நகரம் ஆன்சியன் சிட்டின்னு சொல்லிட்டு அடுத்த நகரம் என்ன சொன்ன, தமிழ்நாட்டா பூம்புகார் பார்த்துட்டோம். அடுத்தது மதுரை. நம்ம லெசன்ல என்ன கொடுத்துருக்காங்கம்மா, அடுத்த நகரம் மதுரை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில இருக்கக்கூடிய மிக பழமையான நகரங்கள்ல மதுரையும் ஒண்ணு. மிக பழமையான நகரம் சொல்லும் போது அதுல பூம்புகாருக்கு அடுத்ததா கொடுத்திருக்கிறது மதுரை. மதுரையும் ஒண்ணு. மதுரை வந்து ஏறக்குறைய 2500 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்றாங்க. 2500 இயர்ஸ் வந்து மிக பழமையான ஆன்சியன்ட் சிட்டின்னு சொல்றாங்க மதுரைய. மதுரை எங்க அமைஞ்சிருக்கு? இப்ப எப்படி நான் வந்து வங்காள விரிகுடாவுடைய ஓரத்துல பூம்புகார் நகரம் காவேரி பூம்பட்டினம் அமைந்துள்ளதுன்னு சொன்னனோ,
அதே மாதிரி மதுரை எங்க அமைஞ்சிருக்குன்னா நான் மேப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல லெசன்ல காட்டினேன். தமிழ்நாடு மேப்ல சென்ட்ரல பாத்தீங்கன்னு சொன்னா இது எந்த கடலோரமும் இல்ல, நடுவுல இருக்கு பாருங்கன்னு சொன்ன இல்லையா. அந்த மதுரை ஆனா கடல் ஓரம் இல்ல, ஆனா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதுரை வந்து வைகை ஆற்று கரையில் அமைஞ்சுள்ளது. நல்ல பெரிய ஆறு, எப்படி காவிரி ஆறு சொன்னனோ அதே மாதிரி வைகையும் மிகப்பெரிய ஒரு ஆறு இல்லையா. அந்த வைகை ஆற்றோட கரை ஓரத்துல அமைந்துள்ள நகரம் தான் மதுரை நகரம். மதுரையை வந்து முன்னாடி காலத்துல அப்ப இருக்க வரலாற்று காலத்துல முன்னாடி தொன்மையான காலத்துல மதுரையை வந்து மத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திரை அப்படின்னு அதோட பேர் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மதிரை அப்படின்னு மாறி இருக்குது. அது இப்ப நம்ம அத மதுரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சரியா. மத்திரை அப்படின்றது அதோடைய மிக தொன்மையான அது பேராந்திருக்குது. அதோட பாண்டியர்கள் காலத்துல சோழர்கள் ஆட்சி செய்த காலத்துல அது கூடல் நகர்னு சொல்லியிருக்காங்க. மதுரை என்னன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க சாட் பண்ணும் போது அன்வான்ட் மெசேஜஸ் எதுவும் போட வேண்டாம், இந்த சிம்பிள்ஸ் எதுவும் போட வேண்டாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா எஸ் மிஸ் அப்படின்னு மட்டும் போடுங்க போதும், வேற எந்த ஆன்சரும் பண்ண வேண்டாமா. நான் கேட்கும்போது கொஸ்டின்க்கு ஆன்சர், கொஸ்டின் கேட்கும் போது மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, வேற எந்த மெசேஜும் சாட் பண்ண வேண்டாம். லெசன் நீங்க நான் நடத்தும் போது லெசன் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் கேட்கும் போது நீங்க ஆன்சர் பண்ணுங்க, வேற எதுவும் நீங்க சாட் பண்ண வேண்டாம். இப்போ நீங்க லிசன் மட்டும் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்தது மதுரையை வந்து கூடல் நகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரையிலே மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சது, மதுரை நகரத்தின் சிறப்பு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தெரியும் பார்க்கலாம் மதுரையை பத்தி, மதுரையிலே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு. ஸ்டூடெண்ட்ஸ் எனிபடி, மல்லி வெரி குட், மதுரை மல்லி, மீனாட்சி டெம்பிள் குட், மல்லி மல்லி போட்டிருக்காரு ஓகே. வேற ஜிகர்தண்டா சூப்பர், பிரீத்தி வெரி குட், அப்புறம் மீனாட்சி டெம்பிள் குட். நிறைய விஷயம் தெரியுது பாத்தீங்களா உங்களுக்கு. மதுரை மீனாட்சி டெம்பிள் சொல்லிட்டீங்க, ஜிகர்தண்டா சொல்லிட்டீங்க, மதுரை மல்லிப்பூ சொல்லியிருக்கீங்க, இன்னும் கூட இருக்கா மதுரையுடைய சிறப்புகள் இன்னும் கூட உங்களுக்கு தெரியுமா இல்ல. பன் பரோட்டா சூப்பர், மதுரை பன் பரோட்டா ஃபேமஸா. இன்னும் வாத்து எனக்கு நீங்க சொல்ற ஆன்சர் ஒண்ணு புரியல. பார்க்கவின் ஏதோ சொல்றாரு, ஆனா எனக்கு ஆன்சர் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆல. சரி வாத்து குது ஏதோ சொல்றாரு அவரு, அது என்னன்னு எனக்கு அத பார்க்கவனமா. மெனிமோர் டெம்பிள்ஸ் சூப்பர்மா, நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க இல்லையா. உங்களுக்கு மதுரையை பத்தி எல்லாருக்குமே தெரியுதுன்னு நினைக்கிறேன், அப்ப எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குது. பட் டீச்சர் நீங்க சொன்ன விஷயத்தையே நான் டீச்சர் திருப்பி சொல்லிடுறேன், அவ்வளவு தவிர ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது, நீங்க என்ன இப்ப ஆன்சர் பண்ணிருக்கீங்களோ அதே தான் நான் ரிப்பீட் பண்றேன் ஓகேவா. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு தடவை மதுரையை பார்த்தலாம் சரியா. மதுரை எந்த ஆற்றங்கரையோரம் அமைஞ்சிருக்குன்னு சொன்ன, மதுரையை எந்த ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ளது, வைகை சூப்பர், வைகை ஆற்றங்கரையோரம் மதுரை அமைந்துள்ளது. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா மதுரை வந்து பாண்டியர்களாலும் சோழர்களாலும் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு பகுதி, சிறப்பு வாய்ந்த சிறப்பான ஒரு காலம் அப்படின்னு சொன்னா சோழர்களும் பாண்டியர்களும் ஆட்சி செய்த காலம்தான் மதுரையில சிறப்பு வாய்ந்த காலமாக திகழ்ந்தது. அதன் பிறகு பாண்டியர்களுக்கு பிறகு களப்பிரர்கள் ஆட்சி அங்க நடைபெற்றது. அதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா நாயக்கர்கள் அப்படின்றவங்க ஆட்சி செய்தாங்க. அவர்கள் காலத்துல கூட மதுரையில வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு ஆட்சிதான் நடைபெற்றது. அதாவது ஆட்சியாளர்கள் சொல்லி மதுரையில பார்க்கும் போது மிக சிறப்பு வாய்ந்த ஆட்சியாக சோழர்களுடைய ஆட்சியும் பாண்டியர்களுடைய ஆட்சியும் தான் சொல்ல முடியும். அதன் பிறகு களப்பிரர்களுடைய ஆட்சி நடைபெற்றது. அதுக்கப்புறம் நாயக்கர்கள் ஆட்சி செய்தார்கள் மதுரையில. நாயக்கர்களுக்கு பிறகு வந்தவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சுல்தான்கள் சொல்லிட்டு, சுல்தான்கள் கைப்ப அதாவது களப்பிரர்களுக்கு பிறகு மாலிக் கபூர் அப்படின்றவரு.